Hi friends, sleeve வந்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ப்лауஸ் போடும்போது அவங்களுக்கு ஸ்லீவ்ல மட்டும் வந்து சுருக்க இருக்கும். அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் கிட்ட ஸ்லீவ்ல சுருக்க இருக்கும். அந்த சுருக்க இல்லாம எப்படி வந்து ஸ்லீவ் கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாத்தை ஓபன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கங்க. நான் எப்பவுமே ப்лауஸ் கட் பண்ணும்போது ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த சைடு வந்து ஃபோல்டிங்கும் எண்ட் சைடு வந்து ஓபன் இருக்க மாதிரி தான் நான் ஸ்லீவ் கட் பண்ணுவேன். फर्स्ट की रा एज्जुक वो लाइन पटकल इतनी स्लीव कट पड़ो एं क्ला कट पड़ी अब फर्स्ट रा एज्जुक और लाइन पटकें ऐन इं नम्बर क्ला अन्नी वो लाइन पटकें और स्केल अल्व मड़च तक और लाइन पटकल इत वो नम्बर विरपम नम्बर हेमिंग पड़े मार्ज इं और स्केल अल्व लाइन पटकल इले नम्बर लाइनिंग क्ला अरे इंच अड़ती तिरपर अब इंत अरे इंच विटकल இப்போ ஸ்லீவ் உடைய லெந்த் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ் உடைய லெந்த் 5.5 ப்ளஸ் ஸ்டிச்சிங் காக 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருந்து கீழே 3.5 இன்ச் வந்து கை கீழ் உயரத்துக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கிங்க. 6 3. இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்ட். நீங்க ப்лауஸ்ல மெஷர்மென்ட் எடுத்தாலும் சரி அல்லது பாடி மெஷர்மென்ட் எடுத்தாலும் சரி அந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே வந்து நம்ம இங்க வைக்கணும். இப்போ அது எப்படி வைக்கிறது அப்படினா டேப்பை இங்க மேலே வெச்சிட்டு இங்க 3.5 இன்ச்க்கு ஒரு லைன் போட்டுருக்கேன் பாருங்க. இந்த லைன்ல வந்து இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 7.5 அப்படினா இந்த லைன்ல எங்க 7.5 வருதோ அந்த நேர் வெச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுவே நமக்கு 8.5 அப்படினா 8.5 எங்க இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். अलग आर अब आर अंदर वे मार्क पड़ी इतवर आम होल रउंड पर अलग मार इमुक आम होल रउंड अब मेल फर्स्ट टेप क्रासा वैसे एल अंद मार्क पड़ेल एल वह मार्क पड़े अंज वह मार्क पड़ेल अत स्लीव रउंड अंजु तयलुक्काह नम्बर और लाइन पोट्टुक्कल कीले वंदु इंगे क्रासा और लाइन पोट्टुक्कुंगा इदु एदुक्काह पोडुरोम अप्पडिना नम्म इंद क्लात्त इदु वरैक्कुम मडिक्कणुम अप्पडिनु तेरियरदुक्काह दान नम्म इंद लाइन पोडुरोम इंद क्रास कोडुम अदुक्काह दान नम्म पोडुरोम இப்போ இது வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப கிளியரா செஞ்சுருவீங்க. இதுக்கு அடுத்து நம்ம சுருக்கம் இல்லாம எப்படி வந்து இங்க வளைவு கொடுத்து கட் பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போட்டுருக்கோம்ல அந்த லைன்ல இருந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க. 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு இது வரைக்கும் தான் நம்ம இங்க இருந்து வளைவு கொண்டு போறது இதல வந்து ஜாயின் பண்ணனும். நீங்க அதை விட்டுட்டு இதுக்கு கம்மியா இருக்கிற அளவுல போய் இப்படி கொஞ்சம் இப்படி லைட்டா கொண்டு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கரெக்ட்டா வராது. நீங்க இங்க இருந்து 2 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிட்டு இங்க வந்து ஃபிஷ் மாதிரி ஒரு வடிவமைப்பு கொடுத்தீங்கன்னா ஸ்லீவ்ல சுருக்க ஏதும் இருக்காது. இப்போ அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல நீங்க ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம இங்க இருந்து 7.5 எடுத்து மார்க் பண்ணிருக்கோம்ல இதுல இருந்து தான் இந்த வளைவு வந்து கொடுக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேருக்கு நம்ம வந்து டிக் பண்ணுவோம்ல அது மாதிரி தான் வந்து இது நம்ம கொடுக்கிறது. இது ரொம்ப ஈஸியா வந்து கொடுக்க முடியும். நீங்க 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்க ஆம்ஹோல் ரவுண்ட்ல இருந்து லைட்டா ஒரு வளைவு எடுத்தீங்கன்னா ரொம்ப கரெக்ட்டா வரும். இது நீங்க பிராக்டீஸ் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு இந்த வளைவு வந்து ரொம்ப கரெக்ட்டா வரும். அடுத்து ஆம்ஹோல் டெப்த் வந்து இதுல இருந்து 1/2 இன்ச் வந்து கண்டிப்பா இறக்கம் கொடுக்கணும். அதுவுமே நமக்கு இந்த 2 இன்ச்சோட வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிக்கணும். நம்ம இங்க எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு போக கூடாது. இப்போ இதுமே பாருங்க இங்க 2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறதோட தான் வந்து ஆம் ஹோல் ரவுண்டையும் வளைவெடுத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணும்போது நமக்கு இங்க சுருக்கம் எதுவும் வராது. சில பேர் வந்து இங்க எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் எடுக்கறனால தான் அவங்களுக்கு அந்த ஆம் ஹோல் ரவுண்ட்ல வந்து சுருக்கம் இருக்கும். நீங்க கரெக்ட்டா வளைவெடுத்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆம் ஹோல் ரவுண்ட்ல சுருக்கம் வராது.
இப்போ இது வந்து ஆஃப் ஸ்லீவ் அப்படினாலும் நமக்கு மேலே இருந்து 3 எடுக்கணும் அதுவே வந்து எல்போ ஸ்லீவ் அப்படினாலும் மேலே இருந்து தான் 3 எடுக்கணும் அதுவே 3/4 அப்படினாலும் நமக்கு மேலே இருந்து கீழே வந்து 3 தான் எடுக்கணும் நீங்க வந்து எந்த ஸ்லீவ் உங்களுடைய கை உயரத்தை நீங்க எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கலாம் ஆனா கை கீழ் உயரம் மேலே இருந்து கீழே 3 இன்ச் தான் எடுக்கணும் அது மாதிரி எடுத்துட்டு நீங்க ஆம் ஹோல் ரவுண்ட் வெச்சு இது மாதிரி நீங்க டிரா பண்ணி பாருங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சுருக்க எதுவும் இல்லாம நீட்டா வரும் फर्स्ट रा इंच कट पन्नीरला फर्स्ट मेले मट्टुम कट पन्नीट्टु नडु सेंटरला वंदु ओरु सिसर कट कोडुत्तुक्कुंग नम्म 7 इंच मार्क पण्णोम्ल अंग ओरु सिसर कट कोडुत्तुट्टु क्लाथ ओपन पड़ेंगे अदक नमटर आम होल डेप्त वो कट पड़नों नहीं आम होल डेप्त को कंपा इतमी और वाई वो वरण अंतमी वादा उदो सुरका इंसर कटकल ना एन और वीडियो नहीं आम होल डेप्त इतमी नम्बर वाई वरण अंतमी वादा नमुक इं इतना फ्रंट सैडल वर्द अंत एक्स्ट्रा क्लाते नम करेक्टा वाई कट पड़े नम्बर करेक्टा वह मैच आम होल रउंड अब इलेना उ क्लाते वह कंपा सुरक इतना पाता स्लीव वो एपी कट पड़ो अब फर्स्ट वो राइज को लाइन और स्केल अलग लाइन अल्द स्लीव लेंत प्लस स्टिचिंग अरे इंच सेतर मेल की मूं इंच लेनको अदक आम होल रउंडरवर आम होल रउंड मार्क पड़ी की अदक फिश मारे वो और वाईकेंगे अद्क मुनाडी मे एज्जे रे इंच वो मार्क पड़े आम होल रउंड वो அடுத்தது அது கீழ 1/2 இன்ச் நீங்க ஆம்பல் டெப்த் கொடுத்தே ஆகணும் அதுவுமே வந்து இந்த 2 இன்ச்சோட நம்ம நிரத்திக்கணும் இது மாதிரி நீங்க ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஸ்லீவை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நமக்கு மேலே வந்து இந்த 2 இன்ச் வந்து இந்த மாதிரி வந்து நேரா வரணும் அதுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்க ஆம்பல் டெப்த் வந்து வரணும் இது பேக் சைடு அப்படிங்கறனால நமக்கு இது ஆம்பல் டெப்த் வராது ஃப்ரண்ட் சைடு நம்ம தெரியிறதுக்காக தான் இங்க வந்து சிசர் கட் கொடுத்துறோம் இங்க மட்டும் ஆம்பல் டெப்த் வந்து எடுத்துக்கணும் स्लीव वो कट पड़े नया पे सवाल विषय नहीं ट्रे पड़ी पांग कंपा उद यूस्फुला वीडियो पिछड़ी सब्सक्राइब पड़ूंग नंबर वनकम।